வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பனாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவன் மனிதனோடு பேசும் வழிகள், தேவன் மனிதனோடு பேசும் வழிகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பல வழிகளில் ஆண்டவர் மனிதனோடு உரையாட உறவாட முயற்சித்திருக்கிறார் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதன் வழிகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம். முதலாவது, நேரடியாக பேசுதல். ஆண்டவர் மனிதனை படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து அவனோடு உறவு கொள்வதற்கு நேரடியாக ஆண்டவர் உரையாடலை செய்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர்களை அவ்வப்போது பகலின் நேரத்தில் சந்தித்தார் என்றும் வேதம் கூறுகிறது. நேரடியாக மனிதன் ஆண்டவரை சந்தித்தவனாகவும் அவரோடு உரையாடினவனாகவும் இருந்தபடியினாலே பாவம் எப்பொழுது இந்த உலகத்தில் குறுக்கிட்டதோ அப்பொழுது அந்த தன்மையானது உடைந்து போயிற்று. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் எவ்விதங்களிலெல்லாம் மனிதனோடு தொடர்பு கொண்டார் என்பதை நாம் சற்றே பார்ப்போம். இயற்கை, ஆண்டவர் இயற்கையின் மூலமாக மனிதனிடத்தில் உரையாடினதற்கு சில வேத சான்றுகள் இருக்கிறது. யோனாவுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆமணக்கு செடி மூலமாக ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இயற்கையின் மூலமாக யோனாவிடம் பேசுகிறார். வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சில பாடங்களை கற்பிக்கிறார். அப்போ இயற்கையை ஆண்டவர் ஒரு கருவியாக, தான் உரையாடும் கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சான்று கொடுக்கிறது. இன்னும் சில வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மிருகங்களையும் பறவைகளையும் கூட தான் உரையாடும் கருவிகளாக பயன்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், இரண்டு முக்கியமான நிகழ்வு வேதத்தில் இருக்கிறது. பிளையாம் என்ற தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், கழுதையின் வாயை ஆண்டவர் திறந்தார். அதன் மூலமாக அவனுடைய பாவம், அவன் வழி தவறி போகிறான் என்பதை அவனுக்கு புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் தன் உள்ளத்தில் இருக்கும் அவருடைய எண்ணத்தை அவனுக்கு புரிய வைப்பதற்கு கழுதையின் வாயை திறந்தார். இதை போன்று பார்த்தோம் அப்படின்னா, பேதுருவின் வாழ்க்கையில் அவன் மூன்று தரம் மறுதளித்த போது சேவல் கூவியது என்று நாம் பார்க்கிறோம். சேவல் கூவும்போது அந்த மனிதனுக்கு தான் ஆண்டவரை மூன்று தரம் மறுதளித்து விட்டேன் என்றும், இவ்விதமாக நீ மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் மிருகங்கள் பறவைகள் மூலமாக கூட உரையாடி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னுடைய வழிமுறைகளை மனிதனுக்கு தெரியப்படுத்த தூதர்களை அவ்வப்போது அனுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்த்தோம் என்றால், கொர்னேலியோ என்ற நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்கு தூதனை அனுப்பி தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் பல வழிகளில் ஆண்டவர் தன்னை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் வரும் காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, சொப்பனம், ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொப்பனங்களும் தரிசனங்களும். இந்த சொப்பனத்துக்கு பெயர் பெற்ற நபர், இல்லை சொப்பனக்காரன்னு பேர் வாங்கின நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. யோசேப்பு வாழ்க்கையில் அவருக்கு மட்டும் இரண்டு சொப்பனங்கள் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவர் அர்த்தம் சொன்ன சொப்பனங்கள் ஆறு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிலில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு சொப்பனங்கள், தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொப்பனம் வருகிறது. அதற்கு பிற்பாடு பார்வோன், எகிப்தின் பார்வோன் ராஜாவுக்கு இரண்டு சொப்பனங்கள் வருகிறது. யோசேப்பு வாழ்க்கையில் மட்டுமல்ல, வேதாகமத்தில் 21 சொப்பனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் யோசேப்புக்கு அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட 6 இருக்கிறது. தானியலுடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம். தானியலுடைய வாழ்க்கையிலும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் காட்சிகளை காண்பித்தார் என்று தானியல் 7 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியலுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, புறஜாதியான ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கும் கூட தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பெரிய சிலை சொப்பனம் வந்தது. இப்படி உலகத்தின் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, வேறு என்ன வழிகள்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக ஆண்டவருடைய வேதாகமத்தின் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். இதுக்கும் வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கு. எத்தியோப்பிய மந்திரி என்ற மந்திரி எருசலேமுக்கு வந்து தொழுது கொண்ட பிற்பாடு தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வேதம் குறிப்பிடுகிறது.
அப்போ அந்த ஏசாய புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, இதனுடைய பொருள் என்ன என்று அவன் தெரிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கும் பொழுது அங்கே பிழிப்பு ஒத்தாசை செய்கிறவராக பார்க்க முடியுது. அப்போ த்ரூ த ஸ்கிரிப்சர், வேதாகமத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறாங்க. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசியா என்ற ஒரு உத்தமமான ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியர்களிடத்திலிருந்து ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசையுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இதயம் உடைந்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்து எஞ்சிய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று வாழ்ந்து முடித்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வேதாகமம் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, இயற்கையின் மூலமாக, மிருகங்கள் பறவைகள் மூலமாக ஆண்டவர் பல வழிகளில் மனிதனோடு உரையாடி கொண்டு தான் இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தீர்க்கதரிசிகள் மற்றும் ஊழியக்காரர்கள், ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கை, சவுல் என்று அழைக்கப்பட்ட பிற்பாடு பவுல் என்று அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட்ட போது, நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சில 9 இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீ தொடர்ந்து சரித்திரம் வாசிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அனனியா என்ற ஊழியக்காரனை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த சித்தத்தை வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு மூலமாக தன்னுடைய சித்தத்தை, மற்றவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்கள் இருக்குது. தாவீது பாவம் செய்யும்போது தீர்க்கதரிசியை அனுப்பினார். எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். யோனா தீர்க்கதரிசியை நினைவே மக்கள் புறஜாதிகளுக்கு அனுப்பினார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், அதற்கு பிற்பாடு ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்படி ஆண்டவர் பல வழிகளில் பேசுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வழியில் பேசுகிறார் அப்படிங்கிறத சிந்திங்க. எந்த வழியிலும் ஆண்டவர் பேசாதிருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு மனநிறைவான வாழ்க்கையாக இருக்க முடியும்? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பேச வேண்டும், அதற்காக நீங்கள் காத்திருந்து ஏங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேசுங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். நிச்சயமாக இதன் வழிகளில் உங்களிடத்திலும் ஆண்டவர் பேசும்படியாக நானும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருங்கள். மீண்டும் ஒரு இணைப்போடு உங்களோடு இணைகிறேன். தேவன் தம்மை கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆமென்.